ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து சோம்பு சீரகம் ஓமம் வச்சு ஒரு ஹோம் ரெமெடி ரெடி பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கேஸ், அசிடிட்டி, மலச்சிக்கல் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனையினால் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு தான் வந்து நம்ம ஒரு ஹோம் ரெமெடி ரெடி பண்ண போகிறோம். இந்த காலத்தில் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அதுக்காக வந்து நம்ம ஒரு வீட்டு வைத்தியம், சூப்பரான ஒரு வீட்டு வைத்தியம் பார்த்துடலாம். இதுக்கு ஒரு இது வந்து சின்ன ரெமெடி தான், ஈஸியாக வந்து வீட்டில் கூட வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து நம்ம செஞ்சிடலாம். ஒரு பைசா செலவு இல்லாமல் கேஸ், அசிடிட்டி, மலச்சிக்கல் பிரச்சனை வந்து போக்கக்கூடியது இந்த ரெமெடி. எந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் எந்த மாதிரி சரியாகும் அப்படின்னு பார்க்கலாம். இதை எடுத்துக்கிறதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வந்து வராது. அதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் வந்து ஓமம், இதை வந்து நல்லா வறுத்துக்கிடணும். ஒரு ஸ்பூன் வந்து ஓமம் போட்டாச்சு, அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சீரகம், ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு போட்டால் போதும். இந்த மூணுமே வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு, நல்ல ஸ்மெல் வருது. இப்போ வந்து நம்ம எடுத்து ஒரு நல்லா ஆற வச்சு மிக்சி சாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்க நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து மிக்சி சாரில் போட்டு இப்போ வந்து இதை நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்க நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு கண்ணாடி டப்பாவில் வந்து இதை போட்டு வச்சுக்கலாம். இப்போ ஒரு டம்ளர் வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. யாருக்கெல்லாம் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கோ, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் வந்து சரியாக மலம் வெளியேறாது, அப்படிப்பட்டவங்க நிறைய பிரச்சனைகளை அனுபவிப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் இது வந்து சூப்பரான ஒரு ரெமெடி. இதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் வெது வெதுப்பான தண்ணி எடுத்தாச்சு. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து பெரியவங்களாக இருந்தால் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கலாம். இதை வந்து போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. இதை எப்போ குடிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து குடிக்கணும். அப்படி குடித்தாதான் உங்களுக்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிச்சிங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, மறுநாள் காலையில் வேகமாக எழுந்திரிச்சு பாத்ரூம் போகிற மாதிரி ஆயிரும். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்டான ஒரு ரெமெடி தான் இது. எவ்வளோ பெரிய மலச்சிக்கல் பிரச்சனையாக இருந்தாலும் கூட நிமிஷத்தில் வந்து சரியாயிரும். கேஸ், அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்க காலையில் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா இதை குடிக்கலாம். இதை வந்து 10 வயசுக்கு மேலுள்ள குழந்தைகள்லேருந்து குடிக்கலாம். 10 வயசு குழந்தைங்க அப்படின்னா இதில் பாதியாக எடுத்துக்கிடணும். நீங்கள் வந்து பெரியவங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். 10 வயசு குழந்தைங்க கொடுக்க போகிறீங்க அப்படின்னா வந்து இதில் வந்து அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக எடுத்துக்கிட்டால் போதும், மலச்சிக்கல் பிரச்சனை வந்து இருக்கவே இருக்காதுங்க. அதே மாதிரி சீரண பிரச்சனையும் வந்து சரியாயிரும். இது வந்து ஒரு மெத்தடு. அடுத்த மெத்தடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கோங்க. பசும்பால் இல்லைன்னா எருமைப்பால் எதுனாலும் சரி, ஒரு டம்ளர் பால். ஆனால் வெது வெதுப்பாக இருக்கணும். அதில் வந்து டேஸ்ட்டுக்காக வந்து நீங்கள் நாட்டு சக்கரை இல்லை அப்படின்னா பனங்கற்கண்டு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து பசு நெய் சேர்த்துக்கிடணும். பசு நெய் சேர்த்துக்கோங்க. இதை குடிச்சிங்க அப்படின்னா எப்படிப்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனையாக இருந்தாலும் கூட வந்து சரியாயிருங்க. அடுத்த மெத்தடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ஒரு டம்ளர் வெது வெதுப்பான பாலை எடுத்துக்கோங்க. அதோட ஒரு ஸ்பூன் அளவு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து டேஸ்ட்டுக்காக வந்து நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா வந்து பனங்கற்கண்டு இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிடலாம். இதை வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கோம் இல்லையா, விளக்கெண்ணெய் ஊற்றிருக்கனால ஒரு மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஒரே மூச்சில் குடிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க குடிக்கணும். அப்போ தான் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் குடிக்கணும். இப்படி குடிச்சிங்க அப்படின்னா மறுநாள் காலையில் எப்படிப்பட்ட மலச்சிக்கலாக இருந்தாலுமே வந்து சரியாயிரும். இது ஒரு நல்ல ஒரு ரெமெடிங்க. இந்த மூணு மெத்தடில் ஏதாவது ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணலாம். எதுவுமே வந்து சைடு எஃபெக்ட் தராது. ஒவ்வொரு பொருளுமே இதில் இருக்கிற எல்லா பொருளுமே நம்ம வீட்டில் இருக்கிறது தான். ஒருவேளை உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இல்லை ஆனால் கேஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன் ரெமெடி, இந்த ரெமெடியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓமம் பெருஞ்சிரகம் போட்டு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வந்து வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கிட்டாலே போதும், எந்த ஒரு கேஸ் பிரச்சனையும் வராதுங்க. அதே மாதிரி வயிறு உப்புசம், அசிடிட்டி பிரச்சனையுமே வந்து இருக்காது. நம்ம சாப்பிட்ட உணவு நல்லா ஜீரணம் ஆனால் தான் நம்ம வந்து நம்ம பாடி நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த நோயுமே வந்து பக்கத்தில் கூட வராதுங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு அருமையான ரெமெடி இது. எப்போவுமே வந்து நீங்கள் ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்கலாம். இந்த ரெமெடியை வந்து நீங்கள் இதில் அந்த மூணு ரெமெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, அதில் வந்து ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம்.
நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே வந்து பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.